கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மொரீஷியஸ் பிரதமர் மற்றும் இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜெகந்நாத்துடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மொரீஷியஸில் கொரோனா தொற்று பரவுவதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார் இந்தியா மொரிஷியஸ் இடையிலான நட்புறவு கலாச்சாரம் மற்றும் நற்பண்புகளின் அடிப்படையில் அமைந்த சிறப்பு வாய்ந்த உறவு என்றும் தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியர்கள் மொரீசியஸில் உள்ள தங்களது சகோதர சகோதரிகளுக்கு துணை நிற்பார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதேபோன்று இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுடனும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் கோத்தபய ராஜபக்சே தலைமையில் இலங்கை அரசு கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இந்த பெருந்தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தவும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வதிலும் நெருங்கிய கடல்சார் அண்டை நாடான இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவாக இருக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் மேலும் இலங்கையில் இந்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளை விரைவுபடுத்துவதோடு முதலீட்டு இணைப்புகளை வலுப்படுத்தவும் தாமும் இலங்கை அதிபரும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்